அடுத்ததாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதிக்குள் செல்லலாம். இதில் முதலாவதாக நாம் பார்க்க போவது மாணவர்களிடம் சாதி பாகுபாடு இருக்கக்கூடாது, கல்வி நிறுவனங்களில் அந்த சாதி பாகுபாடு முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்திர தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு நேற்றைக்கு முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறார்கள். மிக முக்கியமான நிறைய சின்ன சின்ன விஷயங்களில் கூட நிறைய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டியிருக்கிறது என்ற அடிப்படையிலான பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக பள்ளிகளுடைய பெயர்களில் இருக்கக்கூடிய சாதி பெயர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது அரசு பள்ளியோ, அரசு உதவி பெறும் பள்ளியோ, தனியார் பள்ளியோ எதுவாக இருந்தாலும் பள்ளியினுடைய பெயரில் எந்தவிதமான சாதி பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்க கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது நிர்வாக ரீதியாக எடுக்க வேண்டிய முடிவுகளாக இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் மாணவர்களுடைய நடைமுறைகள் சார்ந்த சில மாற்றங்களையும் மிக கடுமையாக கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது என்று பரிந்துரையும் கொடுத்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக சாதியை குறிப்பிடும் வகையிலான கயிறுகளை கட்டுவதோ, மோதிரங்களை அணிவதோ, நெற்றியில் பொட்டு, ஒவ்வொரு வண்ணத்திற்கும் ஒவ்வொரு சாதியினுடைய பிரதிநிதித்துவமாக பார்க்கப்படுகிறது. எனவே இது போன்ற அடையாளங்கள் எல்லாம் மாணவர்கள் கொண்டிருப்பதை தடுக்க வேண்டும். சைக்கிளில் வரும்போது அந்த சைக்கிளை கூட சாதியை குறிப்பிட்ட சில பெயர்களோ அல்லது சொற்றொடர்களையோ மாணவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அவையும் இருக்கக்கூடாது என்பதை பள்ளிகள் கவனிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பள்ளி அளவில் ஆசிரியர்கள் நியமனம் செய்யும் போதும் சரி, அதே போன்று அந்தந்த மாவட்டத்திற்கான கல்வி அதிகாரிகள், அதாவது பிளாக் எஜுகேஷன் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர், சீஃப் எஜுகேஷன் ஆபீசர், இவர்களை எல்லாம் நியமிக்கும் போது அந்த பகுதியில் டாமினண்டாக இருக்கக்கூடிய சாதியை சார்ந்தவர்களாக இல்லாமல் முடிந்தளவு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற பரிந்துரையும் இருக்கிறது. ஆனால் இது நடைமுறைக்கு சாத்தியமா? ஒருவேளை அந்த குறிப்பிட்ட அந்த ஆசிரியருக்கோ அல்லது அந்த அதிகாரிக்கோ அவர் சார்ந்த ஒரு மாவட்டமாக இருக்கக்கூடிய பட்சத்திலும் அவர் அப்படியாக சாதி பார்க்காமல் செயல்படக்கூடியவராக இருக்கும்படும் பட்சத்தில் அவருக்கான ஒரு வாய்ப்பை அது மறுக்கக்கூடியதாக மாறலாம் என்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இவை அனைத்துமே முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. வருகை பதிவேட்டில் சாதியை குறிப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களை அவர்கள் பரிந்துரைகளாக கொடுத்திருக்கிறார்கள். இது போன்ற பரிந்துரைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருப்பதும் பல ஆய்வுகள் முன்கூட்டியே நடத்தப்பட்டிருக்கின்றன. 33 பள்ளிகளில் மாணவர்கள் சாதி அடையாளங்களோடு வருகிறார்கள். அதே போன்று 25 பள்ளிகளில் சாதி மோதல்கள் நடந்திருக்கின்றன என்று தனியார் அமைப்புகள் நடத்தின ஆய்வுகள் எல்லாம் வந்திருக்கின்றன. இதன் அடிப்படையிலும் கூட இந்த பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதை எந்த அளவிற்கு அரசு இதை நடைமுறைப்படுத்தும், அதில் எதிர்ப்புகள் வருமா போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன. அப்படி நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்தில் இது அந்த பாகுபாட்டை ஒழிக்கும் என்றால் இது அவசியமான ஒன்று என்ற கருத்துக்கள் பெருமளவில் முன்வைக்கப்படுகிறது.